ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லார்ட் இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போற வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஆமாம் நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் வந்துட்டு சொல்கிறாங்க இல்லையா ஒரு ஒரு நாளுக்கும் நம்மளுக்கு சொல்கிறாங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுக்கும் நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதில்லை திகையாதே நான் உன் தேவன்னு சொல்கிறாங்க ஹவு கிரேட் இஸ் ஆர் காட் இஸ் ரைட் எவ்வளோ நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹிம் ரைட் எல்லாத்தையுமே தேவனால் எல்லாம் கூடும்னு நம்ம பார்க்குறது மாதிரி ஏசப்பாக்கு எல்லாமே செய்ய முடியும் நம்ம அதை பிலீவ் பண்ணும் சரியா ஒரு காரியம் நான் சொல்கிறேன் இப்போது நம்மளுக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருக்கலாம் நிறையா நம்மளுக்கு காண்டாக்ட்ஸில் நிறைய பேர் இருந்தாலும் ஒரு டென் மெம்பர்ஸ் எப்போவுமே க்ளோஸாக இருக்கலாம் ஃபைவ் மெம்பர்ஸ் அதுலேயும் க்ளோஸாக இருக்கலாம் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும்போது நம்ம வந்து ஒரு டூ ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டு போய் சீக் பண்ணுவோம் அவங்கள ஃபஸ்ட்டு தேடி போயிட்டு ஏதாவது ஆறுதலாக சொல்லுவாங்களா இதுக்கு எதாச்சும் சொல்யூஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் வேகமாக அவங்கள தேடலாம் நம்ம வந்துட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் ஓகேவா நான் இப்படி லோன்லியாக ஃபீல் பண்ணுறேனே சரி என் ஃப்ரெண்ட் கிட்டே வந்து பேசலாம் ஒரு டென் மினிட்ஸ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் ஆன்லைனில் இல்லையே இவள் இவ்வளோ ஆன்லைனில் இல்லையே ஓகே நம்ம கால் பண்ணலாமான்னா அந்த டைமில் கால் பண்ண முடியாது இல்லை நீ ஏன் கால் பண்ணுற இந்த டைமில் ஏன் கால் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவள் திட்டலாம் இல்லை நான் அவங்க வீட்டில் திட்டலாம் அந்த மாதிரி நிறையா நம்மளுக்கு மனுஷங்களை நம்ம நோக்கி போகும்போது இந்த மாதிரி காரியங்கள் நம்மளுக்கே டிஸப்பாயிண்ட்டு ஹேர்ட்டு நம்மளுக்கு வரும் நான் அவங்களே நம்மளோட ஹெல்ப் சீக் பண்ணாலும் நம்ம அந்த டைமில் அவைலபிளாக இருக்க மாட்டோம் இல்லையா ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் ஜீசஸ் பற்றி என்னென்னா ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஜீசஸ் வந்து நம்மளோடையே இருக்காங்களாம் நம்ம பிலீவ் பண்ணும்போது நம்ம ஹார்ட்டில் ஜீசஸ் எப்பொழுதும் பேசுகிறது நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுறது நம்மளுக்கு எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்கும்ல ஹவு இஸ் ஆர் காட் இல்லை ஹோலி ஸ்பிரிட் நம்மளோட இருக்கும்போது காட் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரோ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப்பைன்ஸ் ஃபோர் தேர்ட்டீனில் நம்ம பார்க்குறோம் இஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ஸ் இல்லை நம்மளோட பலத்தினால எதையும் செய்ய முடியாது இசப்பாவோட பலத்தினால் நான் இதை செஞ்சேன் இதை முடித்தேன் அவ்வளோ அழகா காட் வந்து ஒரு ஒரு பாதைகளையும் நம்மளை நடத்துறாங்க எந்த இடத்துல நம்ம விழ போனாலும் அந்த இடத்துல தாங்கி நம்மள வழி நடத்துறாங்க எல்லாமே கர்த்தரோட கீழ்பையினால நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதுக்காக நம்ம கண்டிப்பாக காடை தேங்க் பண்ணுவோம்ல அதே போல காடுக்கு எது ரைட்டு எது ராங் எல்லாமே தெரியும் காட் இஸ் ரைட்யஸ் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க கரத்தினால் நம்மளை தாங்குறாங்களா ஹேண்ட்ஸ்னால் நம்மளை தாங்குறாங்க இல்லை ஹவு கிரேட் ஜீசஸ் வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்காங்க நம்ம வந்து நம்பிக்கைக்குரியவராக இருக்காங்க நமக்கு எந்த இடத்துலையும் நம்ம நம்பலாம் இல்லை இந்த ஹெல்ப் கேட்டால் செய்கிறாங்க காடோட வில் படி நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க அந்தந்த டைமிங்க்கு கரெக்டாக கிடைக்கிறா கிடைக்கிற மாதிரி காட் வந்து செய்கிறாங்க ஒரு ஸ்டோரி கூட பார்ப்போமா ஒரு குட்டி பொண்ணு இருந்தாலும் அவள் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் கரெக்ட் டைமுக்கு பஞ்சுவலாக போகலாம் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணாக இருந்தா ஒவ்வொரு நாளும் சைக்கிளில் ஜாலியாக நேச்சரெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போயிட்டு அவள் அழகாக படிச்சுட்டு எந்த குருமும் பண்ணாமல் அவள் வருவாளாம் ஒரு நாள் என்னாச்சா திடீர்னு ஒரு சேத்துல வந்து அவள் வந்து சிக்கிட்டான் அங்கே வந்துட்டு அவளுக்கு ஷூஸு அவளோட கொஞ்சம் ட்ரெஸ்ஸு சாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டர்ட் ஆகிடுச்சான் அவள் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸ்கூல் வேறு லேட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி போயிட்டான் ஸ்கூல் போனதுக்கப்புறம் அவள் ஓரளவுக்கு அவள் உள்ளே போகிறாள் அதுக்கப்புறம் அசம்பிளி இருக்கும்ல அங்கே வந்து பிரின்ஸிபல் டீச்சர்ஸ் எல்லாம் அசம்பிளாக இருக்காங்க இவளை வந்து பார்த்தா ரொம்ப டர்ட்டாக இருக்கான் எப்பவுமே அவள் ரொம்ப க்ளீனாக போகிற பொண்ணு அவள் வந்து அன்னைக்கு மட்டும் டர்ட்டாக போயிட்டான் அப்போ அவளோட டீச்சர் அவளை பார்த்துட்டு எப்படி இப்படி டர்ட்டாக வந்த அப்படின்னு சொல்லும்போது அவள் நிறைய காரியங்கள் சொல்கிறான் அவங்க எது எதுவுமே எடுக்காமல் ப்ரின்ஸிபல் இப்போ பார்த்த என்னாகும் நீ வந்து என்னோட கிளாஸ் எனக்கு தான் அது வந்துட்டு திட்டு விழும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பனிஷ் பண்ணுறாங்களாம் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்கும்போது அவள் எப்போவுமே க்ளீனாக வரக்கூடிய ஒரு பொண்ணு ஆனால் டீச்சர் வந்து அவளை வந்து பனிஷ் பண்ணிட்டாங்க இல்லை நம்ம கூட ஒரு ஒரு நாளும் நம்ம டர்ட்டில் இருக்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரு நாளும் இந்த டஸ்ட்டில் நான் விழுந்துட்டேனே இந்த டர்ட்டை எனக்கு ஒட்டிருச்சே இந்த பாவம் எனக்கு ஒட்டிருச்சே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஆனால் நம்ம வந்து அந்த பொண்ணு வந்து மிஸ்கிட்ட எவ்வளவோ கேட்டான் இல்லை மேம் நான் இந்த மாதிரி சைக்கிளில் இருந்து இந்த மாதிரி இறங்கும்போது இந்த மாதிரி சேர் வந்து ஒட்டிருச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னான் ஆனால் அவள் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டும் அவள் ரொம்ப கேட்டும் அந்த டீச்சர் வந்துட்டு அவளுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தாங்க ஜீசஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க நம்ம பார்த்தோன்னா ஒரு ஒரு நாளும் நம்மளும் டர்ட் போகிறோம் நம்மளும் சின்னால் நம்ம வந்து இதாகப்படுறோம் அதுக்காக தான் காட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சிலுவையில் அறையப்பட்டாங்க நம்மளோட பாவங்களுக்காக ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்கல்ல எவ்வளோ நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்ல ஜீசஸ் வந்து சொல்கிறாங்க நீ வந்து ஒரு ஒரு நாளும் உன் பாவத்தை என்கிட்ட அருகேட்டு ஜோம் பண்ணனா நான் வந்து உன் பாவங்களெல்லாம் நான் கழுவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பனிஷ்மெண்ட்டு நம்மளுக்கு கிடைக்குதா இல்லை ஒரு ஒரு நாளும் ஜீசஸே நம்ம பாவங்களை கழுவுறாங்க ஒரு டர்ட் எப்படி நம்மளுக்கு கழுவப்படுதோ அதே போல் அந்த மாதிரி ஜீசஸ் நம்மளோட சென்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க தன்னோட ரத்தத்தினாலேயே கழுவுறாங்களாம் இல்லை ஹவு கிரேட் இஸ் ஆர் காட் இஸ் ரைட் நம்மளுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக காட் வந்துட்டு நம்மளை வைக்கிறாங்களாம் நம்ம ஒரு ஒரு நாளும் அதுக்காக தேங்க் பண்ணும் நம்ம வந்து நினைக்கலாம் இது எப்படி இருக்கே இந்த ட்ராபேக் இருக்குது இதுல குறைவு இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் குறைவுகளை நிறைவாக்குற தேவை நம்மளோட இருக்காங்க வெறும் உலக பிரகாரமான குறைவுகள் மட்டும் நீங்கள என்னோடய உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷம் குறைவாக இருக்கலாம் சமாதானம் குறைவாக இருக்கலாம் எல்லாமே ஜீசஸ் நம்மளோட ஹார்ட்குள்ளே வரும்போது எல்லாமே மாறிடுதான் இல்லை நம்ம கண்டிப்பாக ஜீசஸை பற்றி கொண்டு இருக்கும்போது எந்த லோன்லினஸ்மே எந்த டிப்ரெஷன் நம்மளை அட்டாக் பண்ணவே முடியாது நம்மளை அது வந்து சோகப்படுத்தவே முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான தெய்வம் இருக்காங்க நம்ம கூட இருந்து இது ரைட்டுன்னு இப்படி நட இந்த இந்த டேர்ட்ல விழுந்துட்டியா ஓகே நான் கிளென்ஸ் பண்றேன் நீ என்கிட்ட கேட்டுட்டேன் நான் கிளென்ஸ் பண்றேன் அப்படின்னு அழகாக நம்மளுக்கு பண்றாங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த இப்போ நம்ம கேட்டால் நம்ம கிளன்ஸ் ஆயிடுவோம் ஆனால் கூட நம்ம அதை தாமதிக்காமல் இருக்கணும்ல நம்ம வந்து ஒரு ஒரு நாளும் அந்த ரொம்ப கேஷுவலாக சரி இந்த பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம போய் அடிக்ட் ஆகாமல் இருக்கணும் அதுதான் காடும் விரும்புகிறாங்க ஜீசஸ் அதுக்காக தான் இந்த பாவங்களெல்லாம் நான் சிலுவையில் சுமந்துட்டேன் இந்த கேர்ஸெல்லாம் நான் சுமந்துட்டேன் அப்படின்னு சிலுவையில் சுமந்துட்டாங்க நம்ம அதெல்லாம் ஒரு ஒரு நாளும் உண்மையாக நம்ம காட்கிட்ட சொல்லி நம்ம வந்து அறிக்கையிட்டு ஜெபிக்கணும் ஒரு ஒரு நாளும் நான் வந்து பாவமே பண்ணலையே அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் இதுக்காக சாரிலாட் அந்த மாதிரி சொல்லும் போது காட் கண்டிப்பாக நம்மளை அதுலருந்தெல்லாம் விளக்கி பாதுகாத்து வழி நடத்துகிறாங்க காட்க்கு தேங்க் பண்ணுவோமா ஜீசஸ் இந்த டைமில் கூட நீங்கள் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி நீங்கள் எங்களுக்காக சில வேலை மறிச்சிங்க நீங்கள் உயிர் தழுந்தீங்க எங்களோடு இருக்கிறீங்க எங்களோட சென்ஸ் எல்லாத்தையும் உங்களோட பிளட்னால் நீங்கள் கிளன்ஸ் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் பனிஷ் பண்ணாமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்கிறீங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் எங்களோடு இருந்து நீங்கள் எங்களை அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் எங்களை வழி நடத்துகிறீங்க எங்களுக்கு என்ன தேவைகளோ அதை நீங்கள் சந்திக்கிறீங்க நீங்கள் ரியலாக இருக்கீங்க நீங்கள் ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி உங்களுக்கு எது ரைட்டுன்னு தெரியும் ரைட் பாத்தில் எங்களை நடத்துங்க நீங்கள் உங்கள் கரத்தில் எங்களை வைத்திருக்கிறதற்காக நன்றி தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் பீயிங் அஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வீப்ரே ஐ மீன் காட் பிளஸ் யூ